கோழிக்கறியை பல விதமான முறையில் சமைச்சு சாப்பிட்ருப்போம். புதினால கொஞ்சம் எண்ணெயை தூக்கலா ஊற்றி கோழிக்கறியை நல்லா கம கமன்னு வறுத்து சாப்பிட்டா அந்த சுவைக்கு நாக்கே அடிமை ஆயிடும். புதினா கறி வறுவலுக்காக நாங்கள் சுமாராக 2 கிலோ கோழிக்கறியை பயன்படுத்திக்கிட்டோம். புதினா கறி வறுவலுக்கு தேவையான மசாலாக்களை இப்போ பார்த்துடலாம். 10 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் சோம்பு, 2 ஸ்பூன் கொத்தமல்லி, இஞ்சி, 2 வெள்ளைப்பூண்டு, 1 கட்டு புதினா, 100 கிராம் சின்ன வெங்காயம், 1 கப் தயிர், 1 ஸ்பூன் பட்டை லவங்கம், 2 தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி. புதினா கறி வறுவலுக்கு தேவையான மசாலாக்களை எல்லாத்தையும் இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். சட்டி நல்லா சூடானதும் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி அதில் கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டை சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சுருந்த பட்டை லவங்கத்தை இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ நான் அரைச்சி வச்சுருந்த புதினாவை சேர்த்துக்கலாம். இப்போ சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அது கூட இப்போ 1 கப் தயிரை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி ஓரளவு வணங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருந்த கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். இப்போ துண்டு துண்டாக நறுக்கி வச்சுருந்த கோழிக்கறியை சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். கோழிக்கறி நல்லா வேகணும், கொஞ்சம் தண்ணியை சேர்த்து கறியை நல்லா வேக வச்சிடலாம். கோழிக்கறி இப்போ அருமையாக வெந்துருச்சு. கொத்தமல்லி இலைய இப்போ மேலாவா தூவி விட்டு சாப்பிட்றதுக்காக இறக்கி வச்சிடலாம். அரைச்சி வச்ச மாவில் இப்போ இட்லியை சுட்டு எடுத்துக்கலாம். இட்லி இப்போ நல்லா பூ மாதிரி வெந்துருச்சு. புதினா கறி வறுவலோட இட்லியை சேர்த்து இப்போ சாப்பிட போகிறோம். உண்மையை சொல்லணும்னா கறி குழம்புக்கு இட்லி தோசை அவ்வளவு அருமையாக இருக்கும். புதினா கறி வறுவலோட இந்த இட்லியை சேர்த்து சாப்பிடும்போது அதை விட அவ்வளவு அருமையாக இருந்தது. புதினா, பச்சை மிளகாய், மிளகு எல்லாம் போட்டு கோழி வறுவல் செஞ்சது ரொம்ப ருசியாக இருந்தது. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், இட்லி தோசையும் ரொம்ப நல்லா இருக்குது.